Stop it.
மகன் குமாரனுக்காக நான் பிள்ளை பெற்றுக்காத மறுபடியும் இருந்து ஏண்டா
இத பாடாவ இவன் இருக்கா சின்ன வயசுல இருந்து ஒரு வேலை நான் வாங்கியிருப்பனா, ஒரு அடி அடிச்சிருப்பனா, இல்ல ஒரு வார்த்தை பேசிருப்பனா, பாக்குற தேவையா ஜக்காத்துல என்ன சொல்ல மாட்டீங்க. இவன் பத்து மாசத்துக்கு முன்ன பெற்றெடுத்த மகனா இருந்தா அடிப்பாளா பொறுப்பு செய்வாளா என கேப்பாங்கல்ல. என் நாட்டுக்கு மகாராணிடா நானு, எப்படி வாழ்ந்தவன் இப்படி ஆயிட்டு நானு, இதுக்கெல்லாம் காலம் அஞ்சு பிளேடு வாங்கி போறேன். வாயில போல அப்போ நான் சா வச்சு எங்கன்னா ஓடக்கூடாது, எவனா ஈர்த்துக்கணும் இவ்வளாண்ட மாட்டிக்கிட்டு. நீங்க சின்ன குழந்தையா இருக்க சொல்லோ, உங்களை பெத்த எடுத்த அம்மா செத்துட்டா, சின்ன குழந்தை நீ பாலு பாலுன்னு அழுதுங்கான்ட்டு அவன் மடிச்சு கேட்கல. பாலே வரலன்னா கூட சொமானா சாப்பாச்சு உங்களை காப்பாற்ற. வெளிநாட்டுல போய் படிச்சாலும் தாலியா இருக்கிற பாஜி பாஜி அடி அம்மா பிள்ளை நான் எப்படி கஷ்டப்பட்டு பெரும்பாடுபட்டு
வயிற்றில் பிறவேணம்மா, தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, என்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா.
பாம்பு ரெண்டு முட்டை மேல போட்டு ஈரத்தார மாணவரியா போதற பையன் அது ஈரத்தாரத்தான் முட்டை மேல தலை தூக்குது முட்டை பிடிக்க போன பார்த்தது சேர்த்துட்டால உங்க அம்மா கொள்ளமா நினைச்சுக்கடா அம்மா கொள்ளமா எனக்கு தாரா போகணும்னு சொல்லு மந்திரம் சொல்லி உன்னை நிக்க அந்த ஆன்பா பொண்ணு சுத்தி கையில குடுத்து நிக்க வச்சு அண்ணா வர படால நடத்தருவேன் நினச்சுக்கு என்ன மகாராணி
நாட்டுக்காகவும் மகாராணி நிலமோடு பூவும் பொட்டோடு வாட வேண்டும் என்று அரும்பாடுபட்ட நீங்க இந்த மகாராணியுடைய நிலைமை பார்த்தியா? இந்த நிலைமைக்கு காரணம் தான் இருக்காரு சர்க்காரத்தை பெற்றெடுத்த மாதிரி. ஆமா, இவ்வளவுதான் காரணம். சரி, இவ்வளவு என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்டில் இருக்கவே கூடாது. மன்னிக்க கூடாது. இந்த நிலைமைக்கு காரணம் என்ன ஆக்கணும்? இவ்வளவு விடவே கூடாது. அது பாத்திரியா அரவங்காடு, அந்த அரவங்காட்டில் கொண்டு போய் இவ்வளவு விடணும். நான் சேர்த்து விடுகிறேன். மறுத்தா மறுக்க மாட்டேன். தவறாது இருக்காது. இருக்காது. ஓடி, இந்த நாட்டில் இருக்கவே கூடாது. ஏன் தளபதி யாரு? நான் முன்ன போயிட்ட பிறகு ஏறிவளையோ இல்ல கொழா வண்டியோ இல்ல பால் கறக்கிற இடத்துலயோ என் கதையை பேசணும் கேள்விப்பட்ட அங்க இருந்து வருவேன். நார்மட்ட கீக்குற மாதிரி கீச்சு போட்டு போடுவேன். யாரும் பேச மாட்டாங்க. நாளைக்கு 10 மணிக்கு ஏரிக்கரையில போய் பாருங்க. நீ தான் சொல்லுகிற, நீ சொல்லுவாங்க சொல்லுவாங்க பேசுவாங்க பேசுவாங்களா? பேச விடுவனா? விட மாட்டேன். அம்மா வழியே தனி வழிடா. எனக்கு தெரியும். ஆமா, அப்படி என்றால் யார்? உன் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்து கொன்ற கொலைகாரன் யார் தெரியுமா? அவன் இங்குதான் இருக்கிறான். இங்குதான் இருக்கிறானா? ஆமா, கும்பலதான் உட்கார்ந்து. கூட ஆள் இருக்க மாட்டாங்க. நாய்க்காலையோ நரிக்காலையோ கட்டி அனுப்பினாலும் இவன் சாவு போய் சேரும். பாவி, படி வாங்கி விட்டாய். என் தந்தையை கொன்று விட்டாயட படுபாவி. இந்த மேடை மீது தான் இருக்கிறான். மேடை மீது தான் இருக்கிறான். அவன் உன்னிடம் தான் பேசிக் கொண்டிருக்கிறான். ஆமா, அப்படி என்றால் உன் தந்தைக்கு, என் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்து கொலைகாரன் யார் தெரியுமா? யார்? ஐயா, விஐபி ராணிதான். அடப்பா, ஒரு இந்தி காட்சி, ஒரு இந்திக்காரன் மேல கைய வச்சிருப்பேன். நீ அடிக்கிற, அவன் அடிக்கிறான். வரும்போது மத்த அடையில போட்டு குத்தாண்டா. என்ன கொடுக்காத என்ன பண்ணுவான்? என்னப்பா பண்ணுவான்? என்ன பண்ண? பானி பூரி வாங்கி சாப்பிட்டு உன் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்து கொன்ற கொலைகாரன் ஐயா நானே தான். என்ன செய்ய முடியும் இப்பொழுதே? என் அண்ணன் எடுத்து மாபெரும் சபையில் அனைவரும் அமர்ந்திருக்கும் பொழுது
என்ன பத்தி என்னடா சொன்னா? அடையாத்தரனாகும் இட்டக்கா செருப்புக்கு சமமான செருப்புக்கு சமம் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, உறவா என்ன சொல்லலாமா? வசமாக மாட்டிக்கொண்டி இனிமேல் இந்த நாட்டிலே தலையே காட்டக்கூடாது. தர்மத்தின் வாழ்வுதலை சூத்து கவ்வுமா? இப்ப இறங்கி கவ்வ போறான் பாரு. இன்னைக்கு பேசுற அப்பொழுதே உரைத்தேன். என்னை பத்தி பேச வேண்டும் என்றால் என் ஒப்பம் பேசட்டும். உண்மை நாட்டு மகாராணி உமா பேசட்டும். உண்மை நாட்டு இளவரசன் ஒன்ன அவன் பேசட்டு. நான் ஏத்துக்கிறேன். என்ன பொண்ணு நீ பேச கூடாதுன்னு சொல்லி பேசி நீ கேட்டியா? சித்திக்க போட்ட பேசுறேன் தூண்டி போட்ட. இனிமேல் இருக்க வேண்டிய இடம் அரவன் காடு. பார்த்தாயா இவன் நிலைமை என்ன? மாபெரும் சபையில அவன் இவன் கேட்கலாமா? என்ன மரியாதை பார்த்தாயா? அவன் அவன் இவன் இனிமேல் என்ன நீ எப்படி அடைக்க வேண்டும்? எப்படி அடைக்கணும்? அவன் இவன் அவன் நினைத்தால் இந்த மகேந்திரபுரி நாட்டு நாய் சுடக்கூல வாய விட்டுச்சு. சூடு தாங்க முடியல. அதால நடந்தது பாவி, அவன் கூட சேர்ந்துகிட்டு இப்படி எல்லாம் அநியாயம் செய்யறாயே. தாய் தங்கச்சி கூடவே பிறக்கலையா? தாய் கூட பிறந்தான் பால்டா குத்து போட்டு நம்ம சேர்த்து போட்டு போடலாம். நான் சாகறேன். அழிஞ்சு போயிடுமே. உனக்காது எத்தனையோ எத்தனையோ உயிர் எல்லாம் இல்ல. ரெண்டு உயிர் தான். அம்மா அண்ணவா அண்ணனம்மா பொண்ணு அடிக்கிறான். ஏமாந்தா என்ன அடிக்கிறான்? வேற எவனையும் அடிக்க மாட்டான். இந்த கம்பெனில ரெண்டு பேரும் தான் ஏமாந்தா.
நானாவது என் மனசுல இருக்கிறத வெளியே சொல்றேன், நீ உள்ளே தேசிங்கிறியா? யாருக்கு இந்த கொடுமை வரக்கூடாது? ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி கரத்திலே திரு ஓட்டி கொடுத்திருக்கிறார். வாழும் பிரம்மதேவன் யார் யார் தலையில் என்ன விதி எழுதியிருக்கிறான் அந்த விதி பிரகாரம் தான் நடக்கும். வாழ வழி இல்லாத நமது நாட்டுக்கு ஓடி வந்தான் உன் தந்தை இந்நாட்டு மன்னன். அவனுக்கு அமைச்ச பதவி போட்டு கொடுத்தான். பதவி வரும் பொழுது பணிவு வர வேண்டும் என்பார்கள், அவனுக்கு வராது. எவன் விட்டு தாலி அறக்கலாம், எங்க வைக்க போறது, எவன் தங்கச்சியை கருப்பு அழிக்கலாம், இப்படியே சுத்திங்கிற அந்த பாவியால் உன் வாழ்க்கை அழிந்திருக்கிறது. உமா செயல செய்யறானே அந்த கருணாகம், அவன் போற பசு கவுரும், அவன் பாடிய பத்து இடத்துல இறக்கி இறக்கி தூக்குவாங்களோ, அவன் வாயில என் புழுவு நின்றும், அவன் தாலியே காட்டக்கூடாது. எப்படி அழைக்க வேண்டும் என்ன? அவர் அவர் இவர் அவர் இவர் ஜாக்கிரதை. நீதி ஏதாவது என்ன பேசின உனது உயிர் ஜாக்கிரதை. மக்களை பெற்ற மகராசிகளே, ஒரு பெண் நிலைமை ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். யாருக்கும் இப்பப்பட்ட நிலைமை வரக்கூடாது. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி கரத்திலே திரு ஓட்டை கொடுத்திருக்கிறான். தாய்மார்களே, உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க. பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. எங்கன்னா பைனான்ஸ் வாங்கிக்கணுமா? பைனான்ஸுக்காரன் கூட பொம்பளைய நம்பித்தான் கொடுக்குற, ஆம்பளை நம்பி யாரும் கொடுக்கல. பணம் இல்லைன்னு கவலைப்படாத என் புண்ணி விதிங்களே, உங்க காதல முக்கலக்கத்தை கைக்கு எடுத்தாந்து போடுவோம். நாங்க அடகு கடையில வச்சு நோட்டீஸ் மட்டும் ஊரு உள்ள அனுப்புறோம். நீங்க மூட்டினா மூட்டு இல்லாத முயமே பண்ணா. என் தாயே, இருந்திருந்தா இப்படிப்பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் நான் ஆளாகி இருப்பேனா? நீ என் கூட இருந்திருந்தா இப்படிப்பட்ட துன்பம் எல்லாம் என்ன நேர்ந்திருக்குமா? அம்மா, அதனால அந்த பாவி பண்ண கொடுமைகளை பார்த்தாயா? அம்மா அம்மா சும்மா